மட்டும் அண்ணா நகர் கோருமா? டேய் அண்ணா நகர்னா நீ துட்டு குத்த அமெரிக்கா கூட வரா, என்ன சொல்ற? அப்ப அமெரிக்கா போல மரியாதை தமக்களுக்கு தலை வரணும் தருதல நான் யாருன்னு தெரியுமாடா? எவனா எனக்கு என்ன? எப்படி உன் அறவாயாலிய இந்த வாரம் என்ன படம் கலாய்க்க போறோன்னு சொல்ல வச்ச பாத்தியா? என் சோம்பு பிடிக்கப்பட்ட நாளா நக்கிடி. ஆட்டோ கூட்டமா பின்னாடி குதினு வந்தமா இல்லாம சும்மா டப்பிங் பண்ண டைலாக்கா பேசுனீங்க? இது டப்பிங் பண்ணடா, அப்படித்தான் தான் பேசுவேன். என் கழுவாத கக்கூஸ் பிரஷ். நீ எப்படி வேணா பேச, ஆனா லட்சம் பண்ற மாதிரி பேசுனா பட்டினு கைய வச்சிருவேன். எங்கடா போற, என்னையும் ஏத்திட்டு போடா. அப்படின்னா ஆட்டோ கீழே படுறா, ஏத்திட்டு போற சாவுகிறாகி. என்ன காமெடியா பேசுனீங்கன்னு பேசுனீங்க, இதை கட்டுப்படுத்துற மாதிரி பேசுனா சிறப்பால் அடிப்பினா நாய. யாரோ பத்திர நாயின்னு சொன்ன, நான் யாரும் தெரியுமா? பத்து வருஷம் மிலிட்டரியில குப்பை கொட்டவன்டா. ஏன்டா குப்பை பருகி, மிலிட்டரியில பத்து வருஷமா குப்பை தான் கொட்டினியா? நம்ம பாகிஸ்தான் பார்டர்ல சண்டை போட்ட மாதிரி பேசுறேன் சார். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு துப்பாக்கி எடுத்து நெத்தில வைக்கிறீங்க சார்? தூரத்துல இருந்து என்னால குறி பார்த்து சுட தெரியாதரா, அதனாலதான் நெத்தில வச்சேன். லாண்டுக்கு போட்ட எல்லாம் போட்டா அங்க கீப்ளப்டுன்னு போர்டு போட்டுருக்கு, அதை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. நம்ம நாட்டுல யாருமே சட்டத்தை மதிக்கிறது இல்லடா, அதான் நம்ம நாடு இப்படி குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கு. இது அமெரிக்கா போய் பாரு, லண்டன் போய் பாரு, ஜெர்மன் போய் பாருடா. டேய் புளுத்தவாயா, சும்மா பாரு பாரு, எப்பறா பார்க்க முடியும்? கூட்டி போய் காட்டினா தான் பார்க்க முடியும். ஏய் உனக்கு காட்டுறே, காயில இருந்து உன் கூட சுத்திக்கிட்ட எனக்கு கட்டாம அவனை காட்டுன்றா? முதல்ல எனக்கு காட்டா. என்ன சொல்லு, என்ன சொல்லு, காட்டு காட்டு. ஏய் என்னடா ஆச்சுட்டே, கொஞ்ச எனக்கு என்ன
நம்ம கட்சி இடைத்தேர்தல் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருச்சு. என்னது, நம்ம கட்சி உண்மையாக ஜெயிச்சிருச்சா? எந்த காலத்துல நம்ம கட்சி உண்மையா ஜெயிச்சிருக்குது? பிராடு பண்ணி தானே ஜெயிக்கிறான். நம்ம ஆளுங்க குழந்தைங்க கூட கோரி விளையாடுறவங்க கோங்க கட்சி தான் ஜெயிப்பாங்க, இதுல மட்டும் உண்மையா ஜெயிச்சிடறாங்களா? என்ன வீணா நோண்டி பார்க்காத, எனக்கு கோபம் வந்துருச்சு, தூக்கி போட்டு சென்ட்ரி கட்டி ரூப்பு போட்டுவேன். அவனுக்கு நீங்க ரூப் போடுவீங்களோ இல்ல மத்தியானம் ஆட்டுக்கால் சூப் போடுவீங்களோ, ஆனா உங்க மானம் கப்பலேற போகுது. கப்பல்ல போனா லேட் ஆகாது, ஏத்த வண்டித்தான் என் மானத்தை பிளைட்ல. ஆனா ஒண்ணு, நான் ரோட்ல நிக்க வச்சு லாரில ஏத்தணும் தலைவர. ஏண்டா பண்ணி போயில லீடர் இருக்கிற வசதிக்கு ஏண்டா லாரில ஏத்தணும்? ஒரு BMW பென்ஸ் இதுல ஏத்த வேண்டியதானே? உங்க மந்திரி பதவிக்கு டேஞ்சர் வந்துச்சு சொல்றான். நீங்க மந்திரியா இருந்துட்டு பப்ளிக்ல உச்சா போனத ஒரு லுச்சா பையன் படம் புடிச்சு டிவில போட்டு காட்ட போறானா? டிவில போடுறத பத்தி ஒண்ணும் இல்லடா, ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரோமோ வரணும், ப்ரோமோ வந்தா தான் ரேட்டிங் வரும். நீங்க சீரியல்ல நட்சத்திரம் காமிக்க போறோம், நீங்க சந்தில ஒண்ணு காட்சத காமிக்க போறோம். டிவில காத்து வாங்க, அது இன்னும் ரியாலிட்டி ஷோ தான் தலைவர. அந்த மாதிரி காமிச்சா தான் ஜனங்க விரும்பி பாக்குறாங்களா? சுமாரா லீடரே, இவ்வளவு பெரிய மந்திரியா இருந்துட்டு சந்து முனையில ஒண்ணு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? தேர்தல் வாக்குறதுல என்னடா சொன்ன? நான் மந்திரி ஆயிட்டா என் தொகுதியே நம்பர் 1 தொகுதியா ஆக்குவேன்னு சொன்னல, அதனாலதான் தெரு தெருவா சந்து சொந்தா நம்பர் 1 பாத்தும் போயிட்டு இருக்கேன். இதுல என்னடா தப்பு? கமான் டெல் மீ செப்பு. லீடர எல்லாத்துக்கும் ஒரு சப்ப மேட்டர் பேசி சப்ப கட்டு கட்டாதீங்க. அந்த டேப்ப மட்டும் டிவில போட்டாங்கன்னா உங்க மந்திரி பதவியா போயிடும். தலைவருக்கு மந்திரி பதவி போன என்னடா, சிவலோக பதவி இருக்குது அதுல இருந்து அப்படியே நாங்க தலை குனிஞ்சு நின்னாலும் இனிமே உங்கள மாதிரி உதவாக்காரங்க உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவீங்கல்ல? நல்ல வேலை படுத்துன ஞாபகம், நீ போய் சேரப்ப பரலோகம். நல்ல டைலாக் பேசுற ஆர்டிஸ்ட் சாவஸ்டிய அடுத்த சீன் யார் டைலாக் பேசுவாங்க? இவனுக்கு ரெண்டு பேரும் பேசுறாங்க நினைச்சியா? தேத்ரா தேவன சாவச்சிருவானுங்க. இதுவும் இந்த மாதிரி பெத்துடா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நாளைக்கு காலையில என் கைக்கு டேப் வரல, உங்க எல்லாருக்கும் இதே கதிதான் நினைச்சுக்காதீங்க. ஒரிஜினல் துப்பாக்கி ஒளிச்சு வச்சிருக்கிறேன், எடுத்து சுட்டுவேன். என் கண் முன்னாடி என்ன தலைவர் தலையில அடிபட்டு இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லப்பா, மேடையில ஏறினா என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம லூசு தனமா பேசிருக்கு. அதான் மண்ணையை கீச்சு அமிச்சிட்டாங்க. யார பத்திர சொல்ற லூசுன்னு? பின்ன அன்னைக்கு மேடையில ஏறி ஊர்ல இருக்க யாரையும் பத்தினியா இருக்க விட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஊர்ல இருக்க யாரையும் பத்தினியா இருக்க விட மாட்டேன்னு சொன்ன, அதான் மண்ணைய வச்சானுங்க. சந்திரி சாகர சாம்பிராணி பக்கையா போற, உன்னை சாகரிச்சு விடுற சப்பனாயே. ஒரே பெத்தவர பெருமாளே, நாளைக்கு
காஞ்ச சட்டில கடவுள் தம்பப்ப போட்டு தாளிக்கிற கண்டம் பண்றோம் உன்ன. அவனை நீ கண்டம் பண்றியா இல்லையா? ஊர்காரங்க கூடி சீக்கிரம் ஒன்னா சேர்ந்து ஒன்ன கண்டம் பண்ண போறாங்க. என்னடா சொல்ற? பின்ன நேத்து சாராய் ஏத்தி போன நம்ம லாரிய போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க. ஏண்டா அறிவு கட்ட டாயங்களா? போலீஸ்கார கையா காட்டா வண்டிய நிப்பாட்டாதீங்க நிப்பாட்டாதீங்க எத்தனை தடவை சொல்றது? அப்படியே டாக்கி போட்டு அடிச்சு ஏத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அட நீங்க வர தலைவர, ரோட்டோரமா ஒரு பொம்பளை போலீஸ் மட்டில நின்னு லாரிய மறக்கிறதுக்காக கையை காட்டி இருக்கு. அதை நம்மளுங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவக்களும் தூக்கி லாரில போட்டானுங்க. அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தூத்துக்குடி சலித்தனமா பேசறதை விட்டுட்டு நான் சொல்றத கேளுங்க. நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோமே கள்ளசாராய வியாபாரம், அது படுத்துக்குச்சு. யாரு கூட போய் படுத்துக்குச்சு? நீ தயவு செய்து டெல்லி கிளம்பிட. ஏண்டா ஃப்ளைட் நாளைக்கு தாங்கடா, இன்னைக்கு ஏண்டா போ சொல்ற? ஆனா அது இல்லைங்க தலைவர, இப்போது எங்களுக்கு கொஞ்ச நஞ்சம் மூளை இருக்குது. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் காணாம போயிடும். சரியா சொன்னீங்க. ஏண்டா அந்த கால்ராக்கு ஜாட்ரா போடுற டோங்கரா, நீங்க என்ன செய்யறப்பா? இந்த வாங்கிக்க. இல்ல என்ன விலைன்னு சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன். எதுக்கு அவனை வாங்கிக்க வந்துறீங்க? இந்த வாங்கிக்க. குடும்பத்துல யாரும் இல்ல? என் குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் அவங்கள சுட்டுக்கிட்டு போறேன். இதுதான் என்னுடைய உங்களுக்கு வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனை ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வந்தவங்கிட்டே காட்டிட்டு இருக்கீங்க. எங்க அமைச்சர் பிச்சாண்டி பப்ளிக்ல உச்சா போனத படம் புடிச்சியே அந்த டேப்பு குடுங்களேனா குடுங்களேனா? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றதா, இந்த ஜென்மத்துக்கு உங்களை பேச மாட்டோம். நீ எதிர வந்தா கூட மூஞ்சி திருப்பி போயிடுடா. ஏய் திருப்பினா போ, திருப்பாம ஸ்ட்ரைட்டா வா. டேப்ப குடுங்க முடியாதுடா. ஏய் குடு மூஞ்சி, வேற எப்படி கேட்டா டேப்ப தருவே? ஏய் எரும மாடு மாதிரி பேசுன அவனுக்கு நான் டேப்ப குடுக்கல, எலி குஞ்சு மாதிரி கீச் 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 வந்து பேசுன டேப்ப குத்துறேனா? நீ எப்படி கேட்டாலும் டேப்ப தர மாட்டேனா, தர மாட்டேனா, தர மாட்டேடா. அப்போ இப்படி கேட்டா குடுப்பியாடா? ரகசியத்தை முழுசா சொல்லிட்டு செத்துருக்காங்க. ஹீரோ தானடா நீ?
என்னைய கண்டுபிடினா. எவனா இருந்தா எனக்கு என்ன? ஹலோ, யார் பேசுறீங்க? ஏய் மில்ட்ரி, நான் ஊமையன் பேசுறேன். நான் என்ன கொங்கையனுக்கு பிறந்த இழுத்தவாயனா? ஊமைய எப்புறா பேசுவான் என் கொடுக்கா புள்ளி? டேய் ஆந்திரா பேசுறட்டு, நசுங்கி போன என் டபரா செட்டு, நான் மந்திரியோட ஆளு, ஊமையன் பேசுறேன்டா. எவனா இருந்தா எனக்கு என்ன? எதுக்காக நான் போன் பண்ண? ஏ டோங்கிரே, வீட்டுல யாரும் இல்லப்பா, ரொம்ப போர் அடிச்சுதே, அதான் உனக்கு போன போட்டேன். என்னடா புரியல? உன் தம்பிய நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம்டா. என் தம்பி கிட்ட நாலனா காமிச்சால நாக்க தூக்க போட்டுக்கிட்டு 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வருவான்டா. அவனை ஏன்டா தூக்கிட்டு போனீங்க? ஏ புல்டோசருக்கு பிறந்த அரண்டவுச்ச. ஏய், நீ இப்படி பேசிட்ட, நாளைக்கு உன் தம்பி பணத்தை உன் வீட்டுக்கு காமிச்சு வைப்பண்டா. என்ன பண்ணுவேன் சொல்லாமே போன வச்சுட்டான். இந்த நாட்டுல எவனுக்குமே சின்சியரும் டிசிப்ளினும் இல்ல. எவனா இருந்தா எனக்கு என்ன? அவனை அடிச்சு தோல் பண்ணுவேன். அது இந்த வில் கட்டாத போன் மேலான. ஒரே சிரிப்பா இருக்குது. உள்ள யாராவது அக்கல்ல சிக்கலுக்கா போட்டு விட்டாங்களா? ஏய் கீஞ்சு மூக்கம், இல்லன்னா அப்படிதாங்க சிரிக்கணும். விளையாட்டு தனமா அந்த மிலிட்டரிக்கார சிங்கத்தோட வாயுக்குள்ளே கைய விட்டுட்டான். எனக்கு ஒரு சந்தேகம், உங்களை படம் பிடிச்ச அந்த டேப்பு அந்த மிலிட்டரிக்காரன் கிட்ட இருக்கு. அவனை பிடிக்காம ஏன் அவன் தம்பிய பிடிச்சு வச்சிருக்கீங்க? நான் என்னதான் காமெடியா பேசினாலும் கர்ம முடிச்ச இவங்க அண்ணன் கரடி கக்கா போற மாதிரி மூஞ்ச வச்சுப்பான்டா. ஆனா இவன் இவன் ரொம்ப நல்ல பையன்டா. நான் என்னதான் மொக்கையா பேசினாலும் நாய் பல்ல காட்டுற மாதிரி இன்னும் காட்டி சிரிப்பான்டா. ஒரு புறம் வாங்கி போடுறான் வந்துட்டா. இவங்க அண்ணன் சூப்பரப்ப, அவ பேச ஆரம்பிச்சாலே நாமல பொறப்பே. தலைவர், அவன் வந்துட்டான், நீங்க சொல்லுங்க, அவன் அடிச்சு துரத்துட்டுமா? உன்னையே வீட்டை விட்டுதான் அடிச்சு துரத்துட்டாங்க. இந்த லட்சணத்துல அவ்வளவு நேரம் வீட்டை விட்டு துரத்துறியா? டைலாக் கொடுத்த உடனே பேசிடணும், இல்லன்னா மறந்துடுவேன். அவ்வளவு அவசரம் போற அப்படி. அவனை அடிக்காமலே வரட்டுறேன். எப்படி இல்லைன்ற அவனை அடிக்காம துரத்த முடியும்? இப்ப வேடிக்கை பாருடா. தம்பிய கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு ஆம்பளைங்களா? உங்களுக்கு எல்லாம் எதுக்குன்னா வேட்டி சட்டை பேண்ட் புடவை வாங்கி தர காட்டிக்கங்கடா. எங்க புடவை வாங்கினது குறையா போறாது? இப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் கீர் போட ஆரம்பிச்சிருக்கான். அவன் டாப் கீர் போடுறதுக்குள்ள நான் ரிவர்ஸ் கீர் போடுறோம்டோ. எனக்கு என்ன ரிவர்ஸ் கீர் போடுறீங்க? பார்க்கிங் பண்ண போறீங்களா? ஏண்டா பண்ணிக்கு பட்டு போடவை கட்டி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அமிச்சவனே, பேசுற பஞ்சு டைலாக பஞ்சராக்கவா பாக்குற? அடுத்த எபிசோடுக்கு ஏதாவது சான்ஸ் கிஞ்சு கேட்டு பசங்க கொடுங்க சார்னு வந்த உன் வாயில வச்சு தேய்ச்சிடுவோம்டா வசும்ப. யாருகிட்ட காட்டு நீ குசும்ப? ஜாக்கிரதை. என்னென்ன சுங்கி பயன் நினைச்சீங்களா? பத்து பேர் வந்தீங்கன்னா வந்தாடுவேன். எழு பேர் வந்தீங்கன்னா கபடி ஆடுவேன். தைரியமான ஆம்பளை இருந்தா எங்கிட்ட வாங்கடா கேஷ்மே. என்ன
பேசிக்கிட்டே இருக்கிறப்போ டேப்பு போடுறீங்களே, உங்க வீட்டுக்கு யாராவது பேசுனா இப்படிதான் டேப் போட்டு வெறும் பேசுவீங்களா? உங்களை எல்லாம் இங்க என்னதான் நடக்குது? இது என்ன சத்திரமா சாவுடியா? நான் உங்க கூட ஃபைட் பண்ண வந்திருக்கேன், நீங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை எல்லாம் தர்மாடி அடிச்சு. நீங்க என்ன என்ன மென்டல் ஆக்க பாக்குறீங்களா? நீங்க பாட்ட போட்டா நான் தம்படிக்க வெள்ள போயிடுவேன்னு நினைச்சீங்களா? அப்படி முட்டாளமா நினைச்சிதான் பாட்ட போட்டேன். அப்படியும் போகாம பக்க பக்கமா டைலாக பேசி உயிரை வாங்குறியாடா மந்திரி. உன்னை இதே இடத்துல சமாதி ஆக்க என் பேரு கம்பவுண்டர் ராஜசேகர் இல்லடா. ஆமா, நீ கம்பவுண்டர் ராஜசேகர் இல்ல, சாமிநாத. அதுக்கு என்ன இப்போ? அதையே தான் தான் நானும் சொல்ல வந்த என் எட்டுக்கால் பூச்சி எலி மருந்து கொடுத்து சாகடிச்ச எனக்கு